ஹாவியூவர்ஸ் மாத்தியோசி வித் வித்யாலக்ஷ்மி. இன்னைக்கு ஒரு மிஸ்ட்ரியான ஒரு விஷயம், பல மர்மங்கள் நிறைந்த பூரி ஜெகநாதர் கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பூரி ஜெகநாதர் கோவில் ஒடிசாவில் இருக்கு, பே ஆஃப் பெங்கால் அந்த கடலினுடைய கிழக்கு பக்கம் ஈஸ்ட் சைடு இருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 1078 வருடம் இந்திர தூய்மன் அப்படிங்கிற ஒரு மன்னனால் கட்டப்பட்ட ஒரு கோவில். இந்த கோவிலில் இன்னும் விடை தெரியாத பல மர்மமான நிகழ்வுகள் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம், இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா 45 அடுக்குகள் கொண்டு 214 அடி உயரமான ஒரு கோபுரம். ஆனால் இந்த அடி உயரத்துக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய நிழல் அப்படிங்கிறது கீழே விழாது. இதை விட இன்னொரு அடிஷ்னலாக நமக்கு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பல கோவில் கோபுரங்களில் நம்ம பறவைகள் நிறையா பார்ப்போம், ஆனால் இந்த கோவில் கோபுரத்தில் ஒரு பறவை கூட நம்மளால் பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த கோபுரத்துக்கு மேலே எந்த ஒரு பறவையோ விமானமோ பறக்கிறதும் கிடையாது, பறக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஏன் பறவைகள்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில், அது வந்து கிருஷ்ணனினுடைய கோவில், விஷ்ணுவினுடைய கோவில் அப்படிங்கிறதுனால கருடன் பக்ஷி உள்ளே இருக்கிறதுனால எந்த பறவைகளும் வரது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த கோபுரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம். இந்த சுதர்சன சக்கரத்தை எந்த உலோகத்தால் பண்ணாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல, ஆனால் ஏதோ ஒரு 9 உலோகத்தினுடைய கலவையாக இது இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 20 அடி உயரமும் 1 டன் எடையும் இருக்குது. இந்த 20 அடி உயரம் 1 டன் எடை கொண்ட இந்த சுதர்சன சக்கரத்தை எப்படி இந்த 214 அடி கோபுரத்துக்கு மேலே கொண்டு போனாங்க அப்படிங்கிறது இன்னும் புரியாத ஒரு மர்மமாகத்தான் இருக்குது. இந்த சுதர்சன சக்கரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் பூரியில் எந்த டைரக்ஷனில் நின்று பார்த்தாலும் இந்த சுதர்சன சக்கரம் உங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கோபுரத்துக்கு மேலே ஒரு கொடி இருக்குது. இந்த கொடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே எந்த ஒரு கயிறோ எதுவுமே கிடையாது, ஆனால் தினமும் இந்த 214 அடி உயரத்தில் ஏறி இந்த கொடியை டெய்லி மாற்றிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 1800 வருஷமாக இந்த நிகழ்வு நடந்துட்டுருக்கு. ஒரு நாள் கூட என்ன எது எப்படி நடந்தாலும் ஒரு நாள் கூட இந்த கொடியை மாற்றுறது அப்படிங்கிறது நிற்கவே இல்லை, டெய்லி அது நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த ஒரு கொடியை மாற்றுறது 20 நிமிஷம் ஆகும், மேலே ஏறி போய் மாற்றுறது அப்படிங்கிறது 20 நிமிஷம் நிகழ்வாக இருக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப பயமாக கூட இருக்கும், அந்த அளவு வந்து கடகடன் மேலே ஏறி போய் பண்ணுவாங்க. இந்த கொடியை அப்படி மாற்றலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாள் இந்த கொடியை மாற்றலைன்னா கூட அடுத்த 18 வருடத்துக்கு இந்த கோவிலை திறக்கக்கூடாது அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு விதியாகவே இங்கே இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மடப்பள்ளி, அதாவது சமையலறை கொண்ட ஒரு கோவில் அப்படிங்கிறது பூரி ஜெகநாதர் கோவிலாக தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 32 அறைகள் இருக்குது, 250 மண்பானைகள் இருக்குது. இந்த மண்பானைகளில் தான் டெய்லி பிரசாதம் பண்ணுறது அப்படிங்கிறது நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 6000 சமையல்காரர்கள், அவர்களுக்கு வந்து 400 உதவியாளர்கள் அப்படின்னு இருக்காங்க. இத்தனை பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 56 வகையான பிரசாதம் பண்ணுறாங்க. இந்த பிரசாதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, மடப்பள்ளியிலேருந்து கோவிலுக்கு கொண்டு போகிற வரைக்கும் இந்த பிரசாதம் இந்த 56 வகையான பதார்த்தங்களினுடைய வாசனை தெரியவே தெரியாது. ஆனால் பூரி ஜெகநாதருக்கு இதை சமர்ப்பித்து பிரசாதமாக விநியோகிக்கப்படும் போது பார்த்திங்கன்னா அதனுடைய வாசனையை நம்மளால் நுகர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா 7 அடுக்கு மண்பானையில் தான் சமைப்பாங்க. அந்த 7 அடுக்கில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற 7வது அடுக்கு தான் முதல்ல வந்து முடியும் அப்படிங்கிறாங்க. 7வது அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த பதார்த்தம் முதல்ல சமைக்கப்படும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தீயில வைக்கக்கூடிய முதல் பானை இருக்கு பார்த்தீங்களா, 7வது அந்த ஃபர்ஸ்ட் பானை தான் கடைசியாக சமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வேகிறது ரொம்ப, 7வது பானை தான் ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது தான் ஃபினிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி கடற்கரை, அதாவது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 20000 பக்தர்கள் அந்த கோவிலுக்கு வராங்க. ஆனால் இன்னி வரைக்கும் அந்த கோவிலில் பிரசாதம் வந்து இல்லைன்னு ஷார்ட்டேஜ் ஆனதும் கிடையாது, மீதி அப்படின்னு மிஞ்சினதும் கிடையாது, அவ்வளோ பர்ஃபெக்டாக கரெக்டாக அது செலவாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்கிறது இன்னி வரைக்கும் தெரியல. அதே மாதிரி பொதுவாக பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே நான் சொன்னேன், கிழக்கு பக்கம் கடற்கரையில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு. பொதுவாகவே நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா இந்த கடல்களில் காலையில் பார்த்தீங்கன்னா காற்று வந்து கடல்லிருந்து நிலத்தை நோக்கி கரையை நோக்கி இருக்கும், நைட் ஆனால் கரையிலிருந்து கடலை நோக்கி இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் மாத்திரம் அப்படியே உள்ட்டாங்க, பகலில் பார்த்தீங்கன்னா கரையிலிருந்து கடலை நோக்கி காற்று இருக்கும், ராத்திரி ஆனால் கடல்லேருந்து கரையை நோக்கி காற்றிருக்கும். அதே மாதிரி இந்த ஜெகநாதர் கோவிலுக்கு மேலே பறக்கப்படுற அந்த கொடி இருக்குது பார்த்தீங்களா, காற்று எந்த திசையில் வீசுதோ அந்த எதிர் திசையில் தான் இந்த கொடி பறக்கும். அது ஏன் அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி அந்த நுழைவாயில் இருக்காங்க, அந்த நுழைவாயில் பேர் பார்த்தீங்கன்னா சிங்கத்வாரம். இந்த சிங்கத்வாரத்து வழியாக நம்ம உள்ள கோவிலுக்குள்ளே நுழையும் பொழுது
கடலின் ஓசை பயங்கரமா கேட்கும், கடல் அலையினுடைய ஓசை. ஆனா ஒன்ஸ் நீங்க அந்த துவாரம் வழியா கோவிலுக்கு உள்ள போயிட்டு வெளியில வரும்போது அந்த கடலினுடைய ஓசை கேட்கவே கேட்காது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சுபத்ரா அதாவது கிருஷ்ணனுடைய தங்கை சுபத்ரா தேவி இந்த கோவில் எப்பவுமே அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை கிருஷ்ணரிடம் கேட்டதாகவும் கிருஷ்ணர் தந்ததாகவும் சொல்றாங்க. அதனாலதான் அந்த அந்த என்ட்ரன்ஸ் வழியா நம்ம வெளியில வரும்பொழுது அந்த கடலினுடைய ஆர்ப்பரிப்போ ஓசையோ கேட்கவே கேட்காதுன்னு சொல்றாங்க. அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இங்க நடக்கக்கூடிய ரத யாத்திரை அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸா இருக்கும். இந்த ரத யாத்திரையப்போ 6 தேர்கள் புதுசாக செய்யப்படும். அந்த 6 பார்கவி அப்படிங்கிற ஆத்தினுடைய ஒரு கரையில 3 தேர், அடுத்த கரையில 1 தேர் அப்படின்னு 6 தேர். அந்த 3 தேர்ல பலராமர் கிருஷ்ணா சுபத்ரா 3 கொண்டு வருவாங்க. அப்புறம் இந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் நிற்கக்கூடிய 3 இவங்க 3 ஏற்றி அந்த தேர் அப்படியே போகும். ஆனா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த தேர் நின்றுடும். 1000 கூடி இருந்தாலும் அந்த தேர் நகரவே நகராது அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, கஜபதி ராஜா அவர்களினுடைய வம்சத்தில் வந்த அந்த அப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் ராஜா வந்து அந்த தேருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்தை தரையை அப்படியே சுத்தம் செய்து பெருக்கி சுத்தம் செய்ததுக்கு அப்புறம் தான் அந்த தேர் நகருங்கிறாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, கஜபதி ராஜா ஆண்ட காலத்துல இதே மாதிரி ரத யாத்திரை வரும்பொழுது சுவாமியை தரிசிக்க வெளியில வராம அலட்சியப்படுத்தி உள்ளேயே இருந்ததாகவும், அதனால் தேர் அந்த இடத்துல நின்றுட்டதாகவும், அதுக்கப்புறம் கஜபதி ராஜா வருந்தி அந்த இடத்துக்கு வந்து தரையை சுத்தம் செய்ததற்கு பிறகுதான் தேர் நகர்ந்ததுன்னு சொல்றாங்க. எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி நிகழ்ந்த நிகழ்வு இன்னி வரைக்கும் கரெக்டா அந்த இடத்துல அது ஸ்டக் ஆயிடும். மன்னர் பரம்பரையில வந்த ஒருவர் வந்து சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த தேரே நகர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரதத்திலிருந்து அதுக்கப்புறம் இந்த கோவிலை கட்டின இந்திரத்யுமனுடைய மனைவிக்கு ஒரு கோவில் அங்க இருக்கு. அந்த கோவில்ல 8 வந்து ஜெகநாதர் அங்க தங்குவாரு. அந்த 8 முடிச்சு திருப்பி தன்னுடைய கோவிலுக்கு போறதாக ஐதீகம். அடுத்தது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணனினுடைய இதயம் இந்த ஜெகநாதர் விக்கிரகத்துக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம மகாபாரதத்துக்கு போகணும். அங்க போனீங்கன்னா கிருஷ்ணனுடைய அவதாரம் முடிந்து இறந்ததுக்கு அப்புறம் பாண்டவர்கள் கிருஷ்ணனுடைய அந்த உடம்புக்கு எரியூட்டுறாங்க. ஆனா அவருடைய இதயம் மட்டும் எரியாமல் ஒரு நீரநிற கல்லாக மாறுது. அந்த கல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அஸ்தியை கரைக்கும் போது சேர்த்து கடல்ல கரைக்கிறாங்க. அப்படி கரைச்சதுக்கு அப்புறம் இந்திர தூய்மையனுடைய கனவுல கிருஷ்ணர் வந்து, என்னுடைய இதயம் ஒரு கட்டையில இருக்கு, இந்த கடல்ல இருக்கு, நீ வந்து எடுத்து எனக்கு ஒரு கோவில் கட்டுன்னு சொன்னதாகவும், அதுக்கப்புறம் இந்திர தூய்மன் மகாராஜா அங்க போய் அந்த கடல்ல இருந்து அந்த கட்டையை எடுத்துட்டு வந்து விக்கிரகம் செய்யறதுக்காக சிற்பிகளை கூப்பிடுறாரு. ஆனா யாராலையுமே அந்த கட்டையை சிற்ப விக்கிரகமாக செதுக்க முடியல. அப்போ என்ன பண்றாருன்னா, தேவதச்சனான விஸ்வகர்மாவே 60 முதியவராக வந்து தான் அதை செய்யறதாக ஒப்புக்கொள்றாரு. ஆனா ஒரு நிபந்தனை விதிக்கிறார், 21 நான் இந்த ரூம், எனக்கு ஒரு ரூம் வேணும், அந்த 21 நான் செதுக்குவேன். அந்த 21 எனக்கு பசி அதாவது சாப்பாடோ தண்ணியோ எதுவுமே வேண்டாம். 21 முன்னாடி யாரும் கதவை திறக்கக்கூடாதுங்கிற நிபந்தனையோட உள்ள போறாரு. 13 இவர் அந்த கட்டையை செதுக்கிற சத்தம் கேட்டுட்டே இருக்கு. ஆனா 14 சத்தம் கேட்கல. உடனே இந்திரத்யுமன் மனைவிக்கு சந்தேகம் வருது. ஒருவேளை அவர் இறந்துட்டாரோ, போய் பாருங்க அப்படின்னு சொல்ல, ராஜாவும் வேற வழி இல்லாம கதவை திறந்து பாக்குறாரு. அவர் கதவை திறந்த உடனே அந்த சிற்பி மறைஞ்சு போயிடுறாரு. அங்க 3 இருக்கு, சுபத்ரா, பலராமர், கிருஷ்ணன். 3 பாத்தீங்கன்னா விளையாட்டு பொம்மை மாதிரி பாதியிலேயே செதுக்கப்பட்டு அப்படியே நின்றுச்சு. இதை பார்த்தோன்னே மன்னருக்கு ரொம்ப கவலையா, இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்றாரு. அப்போ அவருடைய கனவுல வந்த பகவான், பரவாயில்ல இந்த விக்கிரகத்தை வச்சே நீ எனக்கு கோவில் கட்டு, இதற்குள்ள என்னுடைய இதயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி இந்திர தூய்மனும் அவர் சொன்னபடியே அதை வச்சு ஒரு கோவில் எழுப்புறாரு. ஆனா இந்த விக்கிரகத்துக்குள்ள இருக்கிற இதயத்தை பாத்தீங்கன்னா 9, 12, 19 வருஷத்துக்கு 1 இந்த விக்கிரகம் திருப்பி திருப்பி பண்ணுவாங்க மரத்தால். இதுக்காக ஒரு புது வேப்ப மரத்தை, 3 வெட்டி இந்த 3 அந்த சிலைகளை செய்வாங்க. இந்த சிலைகளை செய்து ஒரு நாள் அமாவாசை ராத்திரி அந்த பழைய விக்கிரகத்துல இருக்கிற கிருஷ்ணனுடைய இதயம் புது விக்கிரகத்துக்கு மாற்றப்படும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒடிசா கவர்மெண்ட்லேருந்து எல்லாருமே வந்து இதுக்கு முழு கோஆப்ரேஷன் கொடுக்குறாங்க. அன்னைக்கு ஃபுல்லா பக்தர்கள் அலௌடு கிடையாது. ராத்திரியானா ஃபுல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கோவிலை சுத்தி இருக்கும், ஃபுல் பவர் ஷட் டவுன் ஆயிடும். அப்போ நைட் அமாவாசை அன்னைக்கு ராத்திரி அந்த தலைமை பூசாரி என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய கண்களை கட்டி கொண்டு ஒரு பட்டு துணியால அந்த பழைய விக்கிரகத்துல இருக்கிற அந்த இதயத்தை எடுத்து, அந்த கல்லை எடுத்து புது விக்கிரகத்துக்கு மாத்துவார். இதை சாதாரண கையால எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எடுத்தா என்ன ஆகும்னா, யார் அந்த கையால எடுக்கிறாங்களோ அல்லது பாக்குறாங்களோ அவங்க வந்து வைகுந்தம் போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நிரூபிக்கிற வகையில 3 அந்த மாதிரி பண்ணி இறந்துருக்காங்க. சோ இந்த தலைமை பூசாரி என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய கண்களை கட்டி கொண்டு பட்டு துணியால அதை எடுத்து இந்த இதுக்கு புது விக்கிரகத்துக்கு மாத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்தி வரைக்கும் அந்த இதயம் அதுல இருக்கு. ஒவ்வொரு முறை மாற்றும் பொழுதும் அந்த வேறு சிலைக்கு அது மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க.
இந்த ஒரு இதயம் கல்கி அவதாரம் வரதுக்காக நிகழ்வுக்காக பத்திரமாக பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா இது இருந்திருக்கும். நமக்கு பாதி பேருக்கு தெரியாத விஷயங்களா கூட இருந்திருக்கும். ஒரு கோவில் எடுத்துட்டா எவ்வளவு பெரிய விஷயங்கள், எவ்வளவோ அறிவியல் வளர்ந்தும் இன்னும் விடை கண்டுபிடிக்க முடியாத இத்தனை கேள்விகளோட இன்னைக்கும் மிக பெரிய வியப்பிற்குரிய ஒரு கோவிலாக பூரி ஜெகநாதர் கோவில் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.